தமிழ் சினிமாவில் கதை திருட்டு சர்ச்சையில் அதிக முறை சிக்கின இயக்குனர் தான் டாக்டர் முருகதாஸ். முன்னணி நடிகர்களை வச்சு படம் இயக்கி அதில் வெற்றியும் பெற்றவர் இவர். ஆனால் சமீப காலமாக இவர் இயக்கும் படங்கள் விமர்சன ரீதியாக தோல்வியை மட்டுமே தழுவிச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் நடிப்பில் வெளியான சர்க்கார் படமும் ரஜினிகாந்த் நடித்த தர்பார் படமுமே இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் தெலுங்கில் இயக்கிய ஸ்பைடர் திரைப்படம் படு தோல்வியை பெற்று தந்துச்சு. ஹிந்தியில் இயக்கிய அகீரா திரைப்படத்துக்கும் அதே ரிசல்ட் தான் கிடச்சிச்சு. இதனால் கதை கேட்டு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் முன்னணி நடிகர்கள் கூட இவர் படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு காலம் மாறிடுச்சு. தளபதி விஜய்க்கு இவர் சொன்ன கதை பிடிக்காத காரணத்தினால தான் டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் கதையை தளபதி 66 படமாக தேர்வு செஞ்சாரு. இந்த நிலையில முருகதாஸ் தெலுங்கு சினிமாவின் இளம் நடிகரா வளம் வரும் ராம் பொத்தினிய வச்சுதான் ஒரு திரைப்படத்தை இயக்க இருப்பதா தகவல் சோசியல் மீடியால வைரலாச்சு. இந்த நிலையில தற்போது ராம் பொத்தினி அளித்த பேட்டி ஒண்ணுல, நான் தற்போது லிங்குசாமி இயக்கத்துல போலீஸ் அதிகாரியா நடிச்சிட்டு வரேன், அதனால அந்த படத்துல மட்டும்தான் முழு கவனமும் செலுத்திட்டு வரேன், முருகதாஸ் படத்துல நடிப்பதா வெளியான தகவல் உண்மையிலேன்னு கூறியிருக்காரு.